இந்த அரிய முயற்சியை மேற்கொண்டு இருக்கிற பிஎன்ஐ அமைப்பை சேர்ந்த டெக்ஸ்வேலி அமைப்பை சேர்ந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் முதல்ல. ஏன்னா சமூகத்துக்காக பாடுபடுகிற மனிதர்களை எத்தனை பேர் கைத்தட்டுறாங்க, எத்தனை பேர் அங்கீகாரப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா பதில்களே கிடையாது. பதில்களை தேடணும். உண்மையில் சொல்லப்போனால் இத்தனைக்கும் நாங்களெல்லாம் நல்ல விஷயங்களை தான் செய்கிறோம். ஆனால் ஒரு நாளிதழனுடைய 8 காலத்தில் வருகிற நல்ல செய்தி மாதிரி தான், எல்லாமே நெகட்டிவ்க்கு வந்து அதுக்கு நடுவில் ஒரே ஒரு நல்ல செய்தி சின்னதாக வந்துச்சுன்னா அதை யார் கவனிப்பா அப்படிங்கிற மாதிரி தான். அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்தோம்னாலும் எங்களை மாதிரியானவர்களை வந்து பொழைக்க தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு முன்னால் கையேந்துகிற ரெண்டு கைகளை பார்க்குற போது எப்படியாவது அதுக்காக ஒரு பாடுபட்டு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் 2013 எங்களுடைய நம்பிக்கை வாசல் ட்ரஸ்ட்டை நாங்கள் உருவாக்கினோம். ஆக்சுவலி நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு 13 வயசில் இடது கால் இழந்துட்டேன். இன்றைக்கி 47 வயசில் இந்த சமூகத்துக்கான 1000 பேருக்கு 1,000,000 பேருக்கு நல்லது செய்த ஒரு மனிதனாக நான் இன்றைக்கி உங்கள் முன்னால் நிற்கிறேங்கிறதுல எனக்கு உண்மையிலே பெருமிதம். ஏன்னா இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்வதற்கு எங்கள் கூட ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. எப்போ இந்த வாரம் பசியில்லா சேலத்துக்கான தொகையை நான் கொடுக்குறேன், எப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ பிசியோதெரப்பி நடத்துக்கிறதுக்கான செலவினத்தை நான் ஏற்றுக்கிறேன், இந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கான அரிசி பருப்பு கொடுக்கறத நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக முன்வராங்க. ஆனால் எங்ககிட்ட ஏந்துகிற கைகள் அதிகமாகிற போது உதவுகிற கைகளுடைய எண்ணிக்கை பத்தலை. அதனால் இந்த மாதிரியான பிஎன்ஐ மாதிரியான அமைப்புகளுடைய லைன்ஸ் ரோட்டரி அந்த மாதிரியான அமைப்புகளுடைய உதவிகளை நாங்கள் பல நேரங்களில் நாடுகிறோம். அதை தாண்டி இன்றைக்கி முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு என்ஜிஓக்களுக்கான ஸ்டால் அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். இதுக்காக மெனக்கெட்டிருக்கிற விதம் ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10க்கு 10 ஸ்டால் கொடுத்து, அவங்க சார்ஜர் போடுறதுக்கு கொண்டு ஒயரிங் கொடுத்து, அவங்க உணவு பசி இல்லாமல் பசியால் அவஸ்தப்பட்டுறக்கூடாது, ஊருக்காக உழைக்கிற இந்த மனிதர்கள் பசியோடு அவஸ்தப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ மெனக்கெடல் பாடுபட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் 3 பேருக்கான உணவு, டீ, ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு சகலமும் கொடுக்க முயற்சிக்கு, அவங்களுக்கான தங்குமிடம் முதற்கொண்டு உண்மையிலேயே பெரிய விஷயம். இத்தனை பெரிய விஷயங்களையும் செய்திருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களை இன்னும் ஊக்குவிக்கிற விஷயம். அதுவும் அமைச்சர்களை கூப்பிட்டு தொடக்கி வச்சு, கலெக்டரை கூப்பிட்டு தொடக்கி வச்சு, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நாங்கள்லாம் நெருங்கணும்னு நினைக்கிற பெரிய மனிதர்களை, நெருங்கணும்னு நினைக்கிற சிஎஸ்ஆர் நிறுவனங்களை, நெருங்கணும்னு நினைக்கிற கொங்கு மண்ணினுடைய தொழில் நிறுவனங்களை அணுகுவதற்கு, நேரடியாக அணுகுவதற்கு களம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய அமைப்பு ஒரு 10 வருஷமாக பல்வேறு விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். எங்களுடைய அமைப்பின் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகைகளின் பார்வையில் பத்திரிகைகள் பாராட்டும் நம்பிக்கை வாசல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை ஜஸ்ட் உங்கள் பார்வைக்காக காட்டுறேன். எங்களுடைய 10ஆம் ஆண்டு விழா கடந்த ஜனவரி 29 ஐயா லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய தலைமையில் நடந்தது. இந்த புத்தகத்தினுடைய பின்னட்டையில் பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் நாங்கள் செய்த விஷயங்கள். ஒரு ஒற்றை கால் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இத்தனை விஷயங்களை இந்த 10 வருஷத்தில் செஞ்சுருக்கான்னா எத்தனை மனிதர்கள் இவன் கூட நின்றுருப்பாங்க. ஆனால் அத்தனை கைகளும் போதலை. ஏந்துகிற கைகள் அதிகமாகிற போது உங்களை மாதிரியான பிஎன்ஐ மாதிரியான அமைப்புகளை நாங்கள்லாம் நாடி வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். எங்களுடைய இந்த அமைப்புக்கு எதிர்கால தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்க நினைக்கிறேன். இத்தனை விஷயங்களை செய்திருக்கோம்னாலும் கூட, ஒரு மாற்றுத்திறனாளி செய்திருக்கான்னாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் எனக்கு சொந்தமாக வீடு கூட கிடையாது. அப்போது இதை தாண்டி எங்கிருந்து கொடுக்கப்பட்டதோ அங்கேயே, எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை செஞ்சுருக்கோம். அத்தனை உதவிகளும் செய்த பிறகு இன்றைக்கி சொந்த இடம்ங்கிறது இல்லாமல் இருக்கும். இதை சிஎஸ்ஆர் நிறுவனங்கள்கிட்ட நாங்கள் உதவியாக கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அல்லது அரசினுடைய உயர் பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் எங்களை மாதிரியானவர்களை பார்த்து அங்கீகரிச்சிங்கன்னா இன்னும் 1,000,000 பேருக்கு எங்களால் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். ஒரு வழி அறிந்தவனாக மற்றவர்களுடைய வழியை போக்க முயற்சி பண்ணுறோம். அதுக்கான வாய்ப்பை, அதுக்கான சூழலை இந்த சமூகம் உருவாக்கி கொடுக்கணுங்கிற வேண்டுகோளை என்னுடைய அன்பான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் ஏகலைவன், நம்பிக்கை வாசல் ட்ரஸ்ட்டு, சேலம் அமைப்பினுடைய நிறுவனர். நன்றி.